بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாவுடைய மகத்தான கருணையின் காரணமாக பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு பெருநாள் உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக மனித சமுதாயத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதற்கப்புறம் வேறு ஒன்று ஒன்றுமே இல்லை இப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இனம், ஒரு சாரார். இன்னொரு சாரார், இந்த உலகுக்கு அப்புறம் நம்ம மௌத்துக்கு அப்புறம் மரணத்திற்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை உண்டு, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அல்லாஹ் நம்மளை வந்து கேள்வி கணக்கு கேட்பான், விசாரிப்பான், சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு இப்படிங்கிற அடிப்படையில் வாழக்கூடியவங்க ஒரு சாரார். குறிப்பாக முஸ்லீம்கள், குறிப்பாக குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவங்க. அப்போ குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் முன்னேறி போயிருக்கிறோமா அல்லது பின்னாடி வந்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது, பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன காரணம் தெரியாமல்ல, விஷயங்கள் தெரியாமல்ல. தொழுக, அஞ்சு நேரம் தொழுக ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை, இது முஸ்லீம்கள் தொழுதே ஆகணும். அப்போ இந்த தொழுகை விடுவதற்கு எந்த காரணமும் இல்லை, எதையும் அல்லாட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிஞ்சிருக்குது, ஜமாத் தொழுகை விடக்கூடாது, நேரம் தவறாமல் கரெக்டாக தொழுணும், இது எல்லாம் முஸ்லீம்களுக்கு தெரியும். ஏன் பின்னோக்கி போயிருக்கிறோம், முஸ்லீம்கள் ஏன் பின்னோக்கி போயிருக்கிறோம், போதைப் பொருள் வந்து ஹராம் முஸ்லீம்களுக்கு தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கூட தெரியும். ஆனால் போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய மக்களாக முஸ்லீம்களில் ஒரு சாரார் இருக்கிறாங்க. கஞ்சா அந்த மாதிரியான விஷயங்கள், அபின் அந்த மாதிரியான விஷயங்கள், ஹான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன் இதிலேருந்து விடுபட முடியல? வட்டிக்கு வாங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஒரு தொழில்துறையை துவக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வட்டிக்கு வாங்குகிறாங்க, ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தால் அதுக்கு வட்டிக்கு வாங்குகிறாங்க. இப்படி வந்து பார்த்தா நீளமாக ஒரு லிஸ்ட்டே இருக்குது, தீமையிலேருந்து விடுபடலை. அப்போ இதுக்கு என்ன காரணம், இந்த காரணத்தை தெரிஞ்சால் தான் அதிலேருந்து விடுபட முடியும். அப்போ காரணத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருந்ததுன்னா மனுஷங்கிட்ட தீமைகள் வந்து வெளியே போகாது, நன்மைகள் உள்ளே வராது. தாராளமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஏழாவது சூறாவில் 175வது வசனம் நீங்கள் பார்க்கலாம். ஏழாவது சூறா 175வது வசனம் நல்லா சொல்லும்போது நபியே ஒருவருடைய வரலாறை சொல்லி காட்டுங்க, யூதர்கள்கிட்ட ஒருத்தருடைய வரலாற்றை பற்றி சொல்லுங்கள், அவங்களை அந்த வரலாற்றை பற்றி தெரியும், தௌராத்தில் அந்த வரலாறு இருக்குது. அப்போ அதனால் அவங்கள்ட்ட அந்த வரலாற்றை சொல்லுங்கள், நாம் எவனுக்கு அத்தாட்சிகளை கொடுத்துருந்தோம், அத்தாட்சின்னு சான்றுகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள், ஆயாத்துகள், அல்லாஹ் தான் ரப்புங்கிறதுக்கான சான்று எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவனுடைய செய்தி நீங்கள் சொல்லுங்கள், அவன் அதுலேருந்து கலண்டுருக்கிட்டான், நழுவிட்டான், இந்த சான்று இருக்குது, அந்த சான்று தெரிஞ்சும் அவன் நழுவிட்டான், அல்லாஹ் சொல்லிக்கான், நழுவிட்டான், கலண்டரு கொண்டான், அவன் நல்லா சொல்லி காட்டுறான். கலண்ட உடனே என்ன ஆகுது, அல்லாவோட ஆயாத்துக்களை விட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் நடைமுறைப்படுத்த பின்னாக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா ஷைத்தான் பின்தொடர்ந்தான். அங்கே யார் வருவா, அல்லாவுடைய அறிவுரைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்த மறுத்தோம்னா அல்லது ஏதோ சாக்கு போக்கு சொன்னோம்னா அங்கே யார் வருவாங்க, ஷைத்தான் வருவான். ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான்னு சொல்லிட்டு அவனுடைய சூழ்ச்சிகளில் சிக்கிட்டான். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் அத்தாச்சி தெரிஞ்சவன் தான், விவரமானவன் தான், அல்லாஹ் வைப்பது நன்கு அறிமுகமானவன் தான், நல்ல தெரிஞ்சவன் தான். ஆனாலும் சைத்தான் அவனை பின்தொடர்ந்து வழி தவறக்கூடிய செயல்கள் அவன் சிக்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொன்ன 76 நாம் நாடி இருந்தால் அந்த அத்தாட்சிகள் மூலமாக அவனை உயர்த்தி இருப்போம்,
அத்தாச்சி தெரிஞ்சவன் தான், நம் நாடி இருந்தால் உயர்த்தி இருப்போம். எனினும் அவன் பூமியின் பக்கம் சாய்ந்து விட்டான், உலகத்தின் பக்கம் சாய்ஞ்சு. ஃபஸ்ட்டு காரணம் உலகத்தின் பக்கம் சாய்ந்தது, அதாவது உலகம் மோகம். உலகம் மோகம் யாருக்கு இருக்குதோ அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்தாலும் செயல்படுத்த மாட்டாங்க. அடுத்து சொல்லும்போது அவனுடைய உதாரணம், மனோ இச்சையும் பின்பற்றிட்டான். மனோ இச்சையும் பின்பற்றதுனால என்ன ஆகுது, அவனுக்கு உதாரணம் நாய் மாதிரி. அல்லாஹ் சொல்லி நாயும் சொல்லி காட்டுறான். நாய் வந்து நாக்கு எப்பயுமே தொங்க போட்டே இருக்கும். இப்போ நாய் வந்து நாக்கு தொங்க போடுறது என்ன, அப்போ ஒரு மனுஷனுக்கு அத்தாட்சி கிடைச்சாலும் அவன் செயல்படுத்தல நாய் மாதிரி தான். அப்போ வந்து உலகம் ஆசையும் மனோ இச்சையும் ரெண்டும் வந்துடும். அப்போ வந்து அல்லாஹ் இந்த உதாரணம் சொல்லிட்டு நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களே அந்த கூட்டத்துக்கு இந்த உதாரணம் சொல்லிட்டு சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக நாம் இந்த வசனங்களை சொல்ல நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வந்து உலகம் ஆசை மனோ இச்சை, மனம் போன போக்கில் பேசுறது, பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அடிப்படையில் இருக்கணும். அப்போ யார் வந்து உலக ஆசை வந்துருச்சோ அடுத்து மனம் போன போக்கில் பேச்சுக்கள் வரும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது பசியுள்ள ஒரு ரெண்டு ஓனாய், பசியுள்ள ரெண்டு ஓனாய் ஆட்டு மந்தைக்குள்ளே பூந்துச்சுன்னா அந்த ஆட்டு மந்தையில் எப்படி நாசப்படுத்தும், சின்ன பின்னமாக்கிரும். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு செல்வாக்கின் மீதும் செல்வத்தின் மீதும் பேராசை வந்துருச்சுன்னா அவனோட மார்க்கத்தை அழிச்சிரும். செல்வாக்கு மேலே ஆசை, அதே மாதிரி வந்து செல்வத்து மேலே ஆசை, பதவி மேலே ஆசை, இந்த மாதிரி ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை தெரிஞ்சிருந்தாலும் அந்த மார்க்கம் வந்து அவனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் அந்த மார்க்கத்தை அவனுடைய மார்க்கத்தை அழிச்சிரும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. உலகம் மோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்மளுடைய செயல்பாடுகளில் பின்னோக்கி போயிடுவோம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ இந்த உலக ஆசையை விட்டு நம்ம வந்து பாதுகாப்பு பெறணும், அல்லாஹ்ட்ட வந்து பாதுகாப்பு கேட்கணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து உலகம் மோகம் நிறைய இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி வந்து உலகம்னா என்ன நல்லா தெளிவாக சொல்லிக்கார். உலகத்துடைய விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மனிதர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 57வது சூறாவில் 20வது வசனம், மனிதர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும், உங்களுக்கிடையில் பெருமை அடித்து கொள்வது தான் இந்த உலக வாழ்க்கைனா இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டான். 57வது சூறாவில் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. உலக வாழ்க்கைனாவே விளையாட்டு வீணு பெருமை அடிக்கிறது, இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அல்லாவை நினைவு கூறுவது, அல்லாவை வழிபடுவது, அல்லாவை கட்டுப்படுது, இது மட்டும்தான் நன்மை, மற்றது எல்லாமே தீமை தான். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது 57-20 சொல்லும்போது உலக வாழ்க்கைன்னு என்ன, அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்மளை திருத்திக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் எதுக்கு, நம்முடைய நன்மைக்கு தான். நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுனால அல்லாஹ்வுடைய தரஜா அது உயரப்போகுதா, ஒன்றும் இல்லை. அப்போ நமக்காக தான் அல்லாஹ் இந்த உபதேசம் செய்கிறான். இப்போ உலகம்னா என்ன, மற்ற மார்க்கங்கள் சொல்லித்தரப்படாத விஷயங்கள். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இங்கே எல்லாமே இருக்குது, குரானில் எல்லாமே இருக்குது, நபி ஸல்லல்லாஹு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மள்கிட்ட நடைமுறை இல்லை அப்படின்னா மேலும் மேலும் பின்னோக்கி தான் போவோம். அப்போ உலகம்னா விளையாட்டு வீணு அலங்காரம் பெருமை அடிச்சுக்கிறது, செல்வங்களிலும் பிள்ளைகளும், எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிள்ளை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி விஷயங்களை வருது இல்லை, எதுக்கு வருது எல்லாம், அந்த உலக மோகத்தில் உள்ளவங்கள்ட்ட வரக்கூடிய விஷயம். அல்லாவை பயப்படக்கூடியவங்க அல்லாஹ் நாடக்கூடியவங்களுக்கு குழந்தையை கொடுக்குறான், அல்லாஹ் நாடக்கூடியவங்க செல்வத்தை கொடுக்குறான், இப்படி போயிடுவாங்க. செல்வம் ஒருத்தருக்கு இருக்கா, அதை வச்சு பெருமை அடித்தா உலகம் மோகம் உலகியல்வாதின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் சொல்லும் போது இது எப்படின்னு, அந்த உலகம் எப்படின்னா ஒரு பயிரை எல்லாம் சொல்கிறான். ஒரு பயிரை சொல்லிட்டு அது அதிசயத்தில் ஆழ்த்துது, பயிர் நல்லா வந்து விளையுது, ஆனால் பயிர் நிலையாக இருக்குமா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடும். என்னன்னு சொல்ல அல்லாஹ் சொல்லும் போது அது காய்ந்து விடுகிறது, ஃபஸ்ட்டு பசுமையாக இருக்குது, அதுக்கப்புறம் காஞ்சி போகுது, அது மஞ்சள் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க, பின்னர் அது சருகுகளாக மாறிடுது, ஒன்றுமே இல்லாமல் மாறிடுது. அந்த இடத்துல பசுமையாக இருந்துச்சு, நல்ல தெல்லத்திலையும் பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சருகுகளாக மாறி அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். இதுதான் உலக வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. எல்லாம் சொல்லி நிலையற்ற வாழ்க்கை. மறுமையிலோ சில பேர்த்துக்கு வந்து வேதனை இருக்குது, சில பேர்த்து அல்லாவுடைய மன்னிப்பும் பொருத்தமும் இருக்குதுன்னு நல்லா சொல்லிட்டு இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய சொற்ப இன்பம். இந்த உலகம் மயக்கும், கவர்ச்சியானது தான். இந்த கவர்ச்சி இருக்கப்போ யாருக்காக கவர்ச்சி, காஃபிர்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும்.
அல்லாஹ் மறுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது கவர் ஜீனத் நல்லா சொல்கிறான். இந்த துனியா வந்து ஜீனத் அப்படிங்கிறான். அப்போ ஜீனத் யார்? காஃபிர்களுக்கு. அப்போ இந்த இது ஜீனத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள்ட காஃபிரான தன்மை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முஸ்லீம்களுக்கு எல்லாம் மறுமை வச்சுருக்கான், மறுமையை தயார்படுத்தி வச்சு ஏராளமான இடங்களில் எல்லாம் துனியாவை பற்றி உலகத்தை பற்றி சொல்லும் போது ஒரு இடத்துல கூட உயர்த்தி சொல்லவே இல்லை. மறுமைக்காக ஒரு பயன்படக்கூடிய இடம், இதை பயன்படுத்தி மறுமையிலும் வெற்றி பெறணுமே தவிர இதுவே நிலையான வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நபிசுலம் சொல்லும் போது நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அந்நியனை போன்றிருங்க, ஒரு அந்நியனை போன்றிருங்க அல்லது வழிபோக்கனை போன்றிருங்க நபிசுலம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன? ஏதோ நீடிச்சு இங்கேயும் 1000 வருஷம் வாழ்வதை போன்று, ஒரு 500 வருஷம் வாழ்வதை போன்று நீண்ட நெடிய திட்டங்கள் நம்மள்ட்ட. உனக்கு உலகம் போயிட்டு போக்கு எப்படி இருக்குது? நபிசுலம் சொல்கிறாங்க இந்த உலகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, மறுமை ஆரம்பத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. நபிசுலம் 1400 ஆண்டுகள் மட்டும் சொல்லிட்டாங்க இந்த துனியா அழிவை நோக்கி ஆரம்பிச்சிருச்சு, இந்த மறுமை வந்துருச்சு ஆரம்பத்துக்காக. அப்போ நபிசுலம் ஹாசனும் இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் அழகான உபதேசங்கள். அல்ல மறுமை இப்போ சொல்லும் போது உயர்த்தி சொல்கிறான், துனியா இப்போ சொல்லும் போது எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அற்பமானது அப்படிங்கிறான், அற்பமானது. இன்னும் சொல்லும் போது 4வது சூரா 77 அதே மாதிரி இந்த மறுமைக்கு முன்பாக இந்த உலகம் அற்பமானது. மறு உலகம் வேணுமா இந்த உலகம் வேணுமா அப்படி கொஸ்டின் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தையே தான் தேர்வு பண்ணுறோம். சப்பீஸ்ம ரப்பிக்கள் ஆளால் ஓதரம் இல்லை. நபிசுல்லா சொல்லம் ஐயா வந்து சப்பீஸ்ம ரப்பிக்கள் ஆளாவும் ஹல்லத்தாவும் பெருநாள் தொழில் ஓதுறாங்கன்னு கேட்டால் அதில் அத்தனை மறுமை சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இந்த 2 சூறாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மறுமை சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். சொர்க்கத்தை பற்றி இருக்கும், நரகத்தை பற்றி இருக்கும். அதை சப்பீஸ்ம ரப்பிக்கள் ஆளாவோட அல்லா சொல்லும்போது நீங்கள் இந்த உலகத்தை தேர்வு பண்ணுறீங்க, நிலையானதும் சிறந்ததுமான மறுமையை வந்து விட்டுறீங்கன்னு நல்லா கேட்குறான். அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? இது அற்பமானது, இந்த துன்யா வந்து அற்பமானது. எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறோமா, ஒன்று வீடு நம்மளை விட்டு போயிடும் இல்லை நாம் அந்த வீட்டை விட்டு போயிடுவோம். ஒரு கார் வாங்குறோமா, ஒன்று கார் நம்மளை விட்டு போயிடும் இல்லை நாம் காரை விட்டு போயிடுவோம். எது நிலையானது கிடையாது, அற்பமானது. எல்லாமே வீடு கட்டுறது அவ்வளோ பாடுபடுறோம். நபிசுல்லா சொர்க்கத்தோடைய வீட்டை சொல்லும் போது சொர்க்கத்தோடைய வீட்டில் 1 செங்கல் தங்கம், 1 செங்கல் வெள்ளி, அதனுடைய கலவை கஸ்தூரிங்கிறாங்க. இப்போ எவ்வளோ மதிப்புன்னு பாருங்கள். 1 செங்கல்னால் 1.5 கிலோன்னு சொல்லி போட்டால் 1 கிலோ அப்படின்னா 120 பவுன் வருது. அப்போ 1 செங்கலே கிட்டத்தட்ட பார்த்தா 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. அற்பமானதுக்காக நம்ம பாடுபட்டுருக்கிறோம், நிலையானதை வந்து தூக்கி போடுறோம். அப்போ சொர்க்கத்தை பற்றி ஆசை இல்லை, மறுமையை பற்றி ஆசை இல்லை, அல்ல நம்மளை விசாரிப்பாங்கிறது உண்மையான பயம் இல்லை. சொல்கிற நாக்களவில் நம்ம சொல்கிறோமே தவிர உண்மையான பயம் இருந்ததுன்னா, உண்மையான சொர்க்கத்திற்கு ஆர்வம் இருந்ததுன்னா எப்படி விரைவோம், எப்படி மறுமைக்காக விரைவோம்? ஒரு ஜிகாதில் ஒரு சகாபி பங்கெடுத்துட்டு இருக்கும்போது நபிசுலம் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, வானம் பூமி பரப்பளவுக்குள்ளே சொர்க்கத்துக்கு விரையுங்க அப்படின்னு சொல்லி. அவர் உடனே சாப்பிட்றது பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு போகிறார். இந்த ஜிகாதில் பங்கெடுத்துக்கிட்டு சஹீதாகிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஆர்வம் உண்மையிலுமே இருந்தது. நம்ம முஸ்லீம்களாகி நம்மக்கிட்ட போலித்தனம் இருப்பதனால தான் அடுத்த கட்டத்தை நம்ம நவர மாட்டேங்கிறோம். பிஸ்னஸில் ஆர்வம் இருக்குது, அடுத்து தொழில்துறை என்ன பண்ணலாம் அந்த ஆர்வம் இருக்குது, வீடு கட்டல ஆர்வம் இருக்குது, எல்லாமே துனியாவை சார்ந்து இருக்குதே தவிர மறுமைக்காக உண்மையிலுமே நம்ம வந்து எந்த விதமான முயற்சியும் நம்ம பண்ணலை. இதை நபிசுலம் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. இந்த துனியாவை எல்லாம் வந்து மதிக்கவே இல்லை. எந்த அளவுக்குனா ஒரு கொசுவோடைய ரக்க அளவு கூட எல்லாம் மதிக்கலைங்கிறாங்க. கொசுவோடைய ரக்கங்கிறது எவ்வளோ பெருசு, சும்மா கண்ணுக்கே நம்ம தெரிய துணுன்னு இருக்கும், அந்த அளவு கூட எல்லாம் மதிக்கலை. அப்படி எல்லாம் மதிச்சிருந்தா காஃபியர்களுக்கு 1 மெடரு தண்ணி கூட எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான், 1 மெடரு தண்ணி கூட எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ மதிப்பே இல்லை, அல்லாஹ்கிட்ட எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ்கிட்ட மதிப்பு யாருக்கு யார்ட்டிருக்கு? நல்லடியார்கள் இருக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறாங்கள்ல அவங்கக்கிட்ட எல்லாம் மதிப்பு தரான். இந்த மாதிரி விஷயங்கள் துனியா இருக்குது பார்த்தீங்களா, இது மதிப்பு இல்லாதது. இதை நபீஸ் இன்னும் சொல்லி காட்டுறாங்க, ஒரு செத்த ஆடு இருக்குது, செத்த ஆட்டை நோக்கி போகிறாங்க. இந்த ஆட்டை யாராச்சும் நீங்கள் விரும்புவீங்களா கேட்குறாங்க. இந்த ஆட்டை யாராச்சும் விரும்புவீங்களான்னு சொல்லி குறையுள்ள ஆடு, செத்தும் போச்சு குறையுள்ள ஆடு. அப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க இந்த ஆட்டை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் விரும்ப மாட்டீங்களோ, இந்த ஆட்டோடைய எஜமானன் எப்படி தூக்கி போட்டானோ, மதிப்பு இல்லாமல் தூக்கி போட்டானோ, அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பாரில் இந்த துனியாங்கிறாங்க. செத்த ஆட்டை நீங்களும் விரும்ப மாட்டீங்க, இந்த ஆட்டோடைய எஜமானன் தூக்கி போட்டுட்டான். அப்படி இருக்கிற நிலையில் எப்படி அவங்க மதிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அதே போன்று தான்
அல்லாஹ்கிட்ட மதிப்பு கிடையாது, இந்த துனியாவுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி நபீஸ்வரன் சொன்னதாக திரும்பி இதில் ஹதீஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நம்ம முன்னோக்கி போகணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய முன்னோக்கி போகணும். மிக முக்கியமாக அதில் வந்து சொகுசாக வாழ்கிறாங்கள்ல அவங்கள ஏறெடுத்து நம்ம பார்க்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லும் போது 15வது சூரல் 88வது வசனத்துலேயும் 20வது சூரல் 131வது வசனத்துலேயும் சோதிப்பதற்காக சில பேர் நம்ம செல்வாக்கை கொடுத்துருக்குறோம், செல்வத்தை கொடுத்துருக்குறோம். அவங்கள நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுடைய கண்களை நீட்டாதீங்க, உங்கள் பார்வைகளை செலுத்தாதீங்க. பணக்காரனாக இருக்கிறானா, பெரிய பெரிய வீடு கட்டுறானா, இவனை பார்த்து நாம் ஏங்கிறது. சில பேர் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க, வாரமான ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, மாதம் மாதம் ஷாப்பிங் போகிறது, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. தன்னுடைய பொருளாதாரத்தை, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை இவங்களையாவே செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களால் பார்க்கவே கூடாது. எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், இங்கே பார்க்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டியது யாரை, மறுமைக்காக பாடுபட்டுருக்குறாங்கள்ல அவங்கள பார்க்கணும். என்னடா இவங்க அளவுக்கு நம்ம முன்னேற முடியலையே, இவங்க தகஜ துழுவுறாங்க, இவங்க அஞ்சு நேரம் துளி ஜமாத்தாக துழுவுறாங்களே, இப்படின்னு பார்த்தோம்னா நாம் நன்றியுள்ள அடியானாக இருப்போம். மறுமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே உள்ளவங்கள பார்க்கணும், துனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் இன்றைக்கி நம்ம தலைகீழாக வச்சுருக்கிறோம். மறுமையை பொறுத்த நமக்கு கீழே உள்ளவனை பார்ப்போம், அவனுக்கு நாம் பரவாயில்லைங்க, அந்த குடும்பத்துக்கு நாம் பரவாயில்லைங்கன்னு சொல்லி இப்படி நம்ம திருப்திப்பட்டுருக்குறோம். அதே பார்த்திங்கன்னா துனியா ரீதியாக நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்து ஆதங்கப்பட்டு பொறாமப்பட்டு கடைசி வியாதியில் தான் வந்து நிற்கும். அப்போ இந்த மாதிரியான நடைமுறை நம்ம கடைபிடிக்கணும். இன்னும் சொல்ல போனால் நகரங்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது நகரங்களில் காஃபிரும் சொகுசாக தான் இருப்பாங்க. அவங்க சுற்றி திரிவது உன்னை மயக்கி விட வேண்டாம் நல்லா சொல்லி காட்டுறான். மயக்கத்தில் ஆழ்த்தும், இந்த துனியாங்கிறது பற்றி கவர்ச்சியானது, மயக்கத்தில் ஆழ்த்தும், நம்மளை அந்த பக்கம் இழுக்கும், உண்மைங்கிறது கசப்பானதாக தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னேறி போகணும்னா உலகம் ஆசை, வரம்பு மீறி ஆசை, அல்லாவா நமக்கு மறுமையா, நமக்கு இது துனியாவா இப்படிங்கிற மாதிரி வரும்போது துனியாவை தூக்கி போட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மதிப்பு தருது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள் மதிப்பு கொடுக்கறது. இப்படிப்பட்ட மக்களாக நாம் இருந்தோம்னா அடுத்த கட்டத்தில் எல்லாம் நம்ம நவுறுத்துவான். இல்லை சும்மா வெறுமனே பேசிக்கிட்டு இருப்போம், எனக்கு தெரியாத குரான் வசனங்கள் இல்லைங்க, எனக்கு தெரியாத ஹதீஸ் எதுவும் இல்லைங்க இப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருந்தோம்னா நமக்கு மேலும் மேலும் இழிவை தான் அல்லாஹ் வந்து கொடுப்போம். இந்த உலகத்திலையும் இழிவு வரும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனங்களில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை யார் நிராகரிக்கிறாங்களோ இந்த உலகத்திலும் இழிவு இருக்குது, மறுமையில் கடுமையான அதாபு இருக்கு நல்லா சொல்லி கேட்டுறான். அப்போ அல்லாஹ் நமக்கு வந்து கொடுத்த அந்த ஞாபகத்தை, நம்ம மார்க்கம் ஒரு ஞாபகத்து, அல்லாஹ் கொடுத்த அறிவு, குர்ஆன் ஒரு ஞாபகத்து. அப்போ இதை சரியாக பயன்படுத்தி சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.